ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்முக்கு வந்திருக்கோம். ஓகேவா? சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு லெசன் எதுன்னு பார்த்தோன்னா மை பாடி. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லெசன். ஓகேவா? ஸோ மை பாடி, நம்மளோட பாடியில் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு பார்த்தோன்னா நம்ம பாடியில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. அதை இன்டர்னல் ஆர்கன்ஸ், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னால் என்னது? நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ வி கேன் சி தோஸ் பாடி பார்ட்ஸ் சச்சஸ் ஐஸ், நோஸ், இயர்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ்னால் என்ன அர்த்தம்? நம்ம வெளியில் பார்க்குற மாதிரி நம்ம உடம்புக்கு உள்ளாரையும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்சைட் அவர் பாடி, எக்ஸாம்பிள் வந்து பிரெயின், ஹார்ட், லங்ஸ், ஸ்டொமக், கிட்னி, வெரி குட். ஓகே, லிவர். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, வி ஆர் அனேபிள் டு சீ தம். ஸோ அதை வந்து நம்ம இன்டர்னல் ஆர்கன் சொல்கிறோம். ஸோ இப்போ நான் சில பாடி பார்ட்ஸ் காமிக்கிறேன், நீ இன்டர்னல் ஆர்கனா எக்ஸ்டர்னல் ஆர்கனான்னு சொல்லு. ஐஸ், இது பிரெயின். ஐஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன், பிரெயின் வந்து இன்டர்னல் ஆர்கன். வெரி குட். நோஸ், எக்ஸ்டர்னல் ஆர்கன். வெரி குட். லங்ஸ், இன்டர்னல் ஆர்கன். கரெக்ட். லெக்ஸ், எக்ஸ்டர்னல் ஆர்கன். வெரி குட். இது என்னதுன்னு தெரியுதா? ஹார்ட். ஹார்ட், ஓகே. ஹார்ட் என்ன ஆர்கன்? இன்டர்னல் ஆர்கன். அவ்வளோதான். ஸோ இன்சைட் அவர் பாடி இருக்கிறதுல இன்டர்னல் ஆர்கன், அவ்வளோதான். ஸோ இன்சைட் அவர் பாடி இருக்குது இன்டர்னல் ஆர்கன் அண்ட் வி கேன் நாட் சீ இட். ஓகேவா? ஸோ டூ யூ ஹாவ் அ பிரெயின்னு கேட்டால் எஸ், ஐ ஹாவ் அ பிரெயின், இட் இஸ் இன்சைட் மை பாடி, யூ கேன் நாட் சீன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரெயின், லங்ஸ். நீ சொன்னல, பிரெயின் இருக்குது, லங்ஸ் இருக்குது, ஹார்ட் இருக்குது, கிட்னி இருக்குது, ஸ்டமக் இருக்குதுன்னு. ஸோ ஒவ்வொரு பாடி பார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிரெயின். ஸோ ஹியூமன் பிரெயின் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா ஸ்கல் இருக்குது. ஸ்கல்லுன்னு என்னது? நம்ம தலையில் இருக்க அந்த மண்டை ஓடுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஸ்கல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கல் தான் வந்து பிரெயின் வந்து ரொம்ப சாஃப்டான பார்ட்னால அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ பிரெயினில் வந்து த்ரீ மெயின் பார்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தோன்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின். ஓகேவா? ஸோ ஃபோர் பிரெயின் இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மேலே இருக்குது பார்த்தியா, அது வந்து ஃபோர் பிரெயின். கீழே ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து ஹின் பிரெயின். ஸோ ஃபோர் பிரெயின்க்கும் ஹின் பிரெயின்க்கும் மிடில் இருக்கிறது என்னது? பிங்க் கலரில், அது மிட் பிரெயின். சரியா? இது மூணு தான், மூணு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? மூணு பார்ட்ஸ் வந்து மெயினான பார்ட்ஸ் இருக்குது. இதை எதனால பிரிச்சாங்கன்னா, பிரெயினோட ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு அது காரணமாக இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சில விஷயங்களை மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதாவது லாஸ்ட் இயர் இது நடந்ததே, போன வருஷம் நம்ம பர்த்டேக்கு வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், அதுக்கு முந்தின வருஷம் என்னோட பர்த்டேக்கு நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். இவ்வளோ விஷயங்கள் நீ ஞாபகம் வச்சுக்கிறோம்ல. ஸோ அந்த மெமரியில் இருக்க சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து டேக் கேர் ஆஃப் பண்ணிக்கும். அப்போ சில விஷயங்கள் கமாண்ட் பண்ணுறது, கையை தூக்குறது, காலை தூக்குறது, நம்ம வாக் பண்ணுறது, உட்காடுறது, எல்லாமே அதுவும் பிரெயின் தான் வந்து பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கமாண்டிங் சென்டராக இருக்கிறது அது ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின். ஓகேவா? ஸோ இன்னொரு பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து என்ன பார்த்துக்கும்னா, வந்து மற்ற விதமான ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கும். ஓகேவா? இப்போ ஒரு பொருள் நம்ம பிடிக்கலன்னா வந்து ஏதாவது ஒரு அப்செட் ஆகிட்டோன்னா நம்ம வாமிட் பண்ணுறது, இது மாதிரி நம்ம ஸோ டோட்டலாக நம்ம வந்து பாடி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ எல்லாத்தையுமே வந்து அந்த பிரெயின் தான் வந்து கமாண்ட் பண்ணுது. ஓகே, நம்ம பேசுறது, எழுதுறது, அது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ இந்த மாதிரி பிரெயினில் வந்து இது வந்து மேஜர் பார்ட். இப்போ ஃபோர் பிரெயின்குள்ளார இன்னும் நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்குது, மிட் பிரெயின்குள்ளார இன்னும் நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்குது, ஹின் பிரெயின்குள்ளாரையும் நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பிரெயினும் ஒவ்வொரு வேலையை செய்யும், அதனால தான் இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் பெரிய கிளாஸ் போக போக பிரெயினை பற்றி என்னென்ன பார்ட்டு என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் த கமாண்டிங் சென்டர் ஆஃப் அவர் பாடி, இட் ஹெல்ப் அஸ் டு திங்க் அண்ட் பெர்ஃபார்ம்,
ஆல் தி ஆக்ஷன்ஸ் லைக் சிட்டிங் வாக்கிங் ஸ்டாண்டிங் எவ்ரி திங் ஓகேவா. ஸோ ஹியூமன் பிரெயின் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது தெரியுமா? 1.3 kilograms ஓகேவா. அதாவது 1 kilogram 300 grams ஓகேவா. ஸோ யாராவது உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டால் எஸ் ஐ ஹாவ் அ பிரெயின். இட் வெய்ஸ் அபவுட் 1.3 kg நீ சொல்லிடலாம். ஸோ 1.3 kg வெயிட் அதுதான் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது லங்ஸ் ஓகே. ஸோ லங்ஸ் பார்த்தோன்னா நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து லங்ஸ் தான் ஓகேவா. நம்ம ப்ரீதிங் பண்ணும்போது பெருசாகும், நம்ம ப்ரீத் அவுட் பண்ணும்போது. வெரி குட். ஸோ உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஸோ லங்ஸ் வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குமா ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து லங்ஸ் ஆர் அ பேர் ஆஃப் ஸ்பாஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்சி சாக் லைக் ஆர்கன்ஸ் லொக்கேட்டட் இன் த செஸ்ட். ஸோ லங்ஸ் எங்கே இருக்குது? நம்மளோட செஸ்டில் இருக்குது. ஸோ லங்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறோம். ஸோ ப்ரீதின் பண்ணும்போது என்ன உள்ளே போகுது? ஆக்சிஜன். ப்ரீத் அவுட் பண்ணும்போது என்ன வெளியில் வருது? கார்பன் டை ஆக்சைடு. வெரி குட். ஸோ இப்போ பலூனில் காற்றை ஊதுனா பலூன் பெருசாகுதா? அப்போ காற்றை எடுத்துட்டா பலூன் சின்னதாகுதா? அதே மாதிரி தான் லங்ஸும் ஓகேவா. நம்ம காற்றை உள்ள ப்ரீதின் பண்ணும்போது என்னாகும்? லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். லங்ஸ் வில் பிகம் பிக் ஓகேவா. லங்ஸ் வந்து இட் பிகம்ஸ் பிக் அல்லது லங்ஸ் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரீத் அவுட் பண்ணும்போது என்னாகும்? பலூன்லேருந்து காற்று வெளியே வந்தோடனே பலூன் சுருங்கிடுமா, சின்னதாகிடுமா, பலூன் பிகம் ஸ்மால் இல்லை. அதே மாதிரி வென் வி ப்ரீத் அவுட் லங்ஸ் பிகம் ஸ்மால் ஓகேவா. ஸோ அதை என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா த லங்ஸ் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா என்னது? இட் பிகம்ஸ் ஸ்மால்னு அர்த்தம் சரியா. ஸோ இதுதான் வந்து லங்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டமக் ஓகே. ஸோ ஸ்டமக் இஸ் அ ஜே ஷேப்ட் பேக் ஓகேவா. ஜே மாதிரி இருக்கா இது பார்க்குறதுக்கு? ஜே மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கா. ஸோ அதனால தான் வந்து ஜே ஷேப்ட் பேக்னு சொல்கிறாங்க. இது நம்ம லங்ஸுக்கு கீழே இருக்குது. ஸோ அதனால தான் அது ஸ்டமக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லங்ஸுக்கு கீழே இருக்குது ஓகேவா. ஸ்டமக் ஒரு முக்கியமான வேலை செய்யுது. நம்ம என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோமோ அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது எது? ஸ்டமக் தான் ஓகேவா. ஸோ நமக்கு எனர்ஜி வேணும்னா நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வந்து இட் கி அதை வந்து என்ன பண்ணுது? எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது. ஸோ இட் பிரேக்ஸ் டவுன் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை பிரேக் பண்ணி எனர்ஜியாக மாற்றுறதுக்கு வி நீட் சம் ஸ்பெஷல் ஜூஸஸ் ஓகேவா. ஸோ அந்த ஸ்பெஷல் ஜூஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டமக்கில் தான் இருக்குது ஓகே. அந்த ஜூஸ் எல்லாம் என்ன என்னென்ன ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பெரிய கிளாஸில் போய் படிப்பீங்க ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து இட் கண்டெயின் ஸ்பெஷல் ஜூஸ் டு பிரேக் டவுன் ஃபுட் இன்டு எனர்ஜி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்னி. ஸோ கிட்னியில் பார்த்தோன்னா வி ஹவ் 2 kidneys கரெக்டா. ஸோ 2 kidney இருக்குது. ஸோ கிட்னி வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்தால் பாரு, பீன்ஸ் விதை மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா பீன் ஷேப்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட்ஸ் அ பீன் ஷேப்டு ஆர்கன். கிட்னியோட முக்கியமான வேலை வந்து ஃபில்டரிங் ஓகேவா. ஸோ நம்ம பிளட்டில் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் அதாவது நச்சு பொருட்கள்னு சொல்லுவாங்க ஓகேவா. நச்சு பொருட்கள்னால் அதாவது அன்வான்ட் திங்ஸ் வந்து நம்ம பிளட்டில் கொஞ்சம் கலந்துருக்கும் ஓகேவா. அன்வான்ட் கெமிக்கல்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான எக்ஸஸ் வாட்டர் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிட்னி தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி யூரினாக வெளியில் அனுப்புது சரியா. ஸோ அந்த வேலை செய்கிறது வந்து கிட்னி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஆர்கன் எதுன்னு பார்த்தோன்னா போன்ஸ் அண்ட் மசில்ஸ் ஓகேவா. ஸோ போன்ஸ் அண்ட் மசில்ஸ் இந்த படத்தில் பாரு. போன்ஸ் அண்ட் மசில்ஸில் வந்து இது வந்து நம்ம செஸ் போன் ஓகேவா. ஸோ நம்ம செஸ் போன் வந்து உன் பார்த்தா தெரியும் உள்ளார வந்து லங்ஸு அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஹார்ட்டும் இருக்குது ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம செஸ் போன் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது ஓகேவா. ஸோ இங்கே 2 structures கொடுத்துருக்காங்க பார்த்தியா. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து என்னென்னா போன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து மசில் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ போன்ஸ்னால் எலும்பு, மசில்னால் தசை ஓகேவா. போன்ஸை வந்து மசில்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது போன்ஸும் மசில்ஸும் பற்றி தான் ஓகேவா. போன்ஸ் கிவ்ஸ் அஸ் த ஷேப் ஆஃப் த பாடி. ஸோ நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி.
ஸோ இப்போ இந்த டோருக்கு ஒரு எப்படி ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது, அது மாதிரி நம்மளோட பாடிக்கு வந்து நம்மளோட போன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த போன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஜம்ப் பண்ண முடியுது, ரன் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே போன்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ முன்னாடி வந்து செஸ்ட்டு போன் வந்து எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது, லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது, தலையில் இருக்க ஸ்கல் கூட ஒரு போன் ஸ்ட்ரக்சர் தான், அது எதை ப்ரொடெக்ட் பண்ணுது, பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட போன்ஸ் தான். ஸோ அடுத்து பார்த்தோன்னா மசில்ஸ். ஸோ மசில்ஸ் வந்து சாஃப்டான பார்ட். போன் எப்படி நல்லா ஹார்டான பார்ட்டோ அது மாதிரி மசில்ஸ் வந்து சாஃப்டான பார்ட்டு. ஸோ அது வந்து போன்ஸை வந்து கவர் பண்ணி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி மசில்ஸ் இருக்கிறதுனால்தான் நம்மளால் வந்து கையை காலை அசைச்சு வந்து நம்மளை உடம்பை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை லூஸ் பண்ணுறதுக்கோ முடியுது. ஓகேவா? வெறும் போன்ஸ் மட்டும் இருந்தால் நமக்கு வந்து அந்தளவுக்கு ரப்பர் பேண்ட் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைக்காது. ஸோ பாடி ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நமக்கு என்ன வேணும், நல்ல மசில்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ மசில்ஸ் வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி டைட்டன் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அப்புறம் இங்கே சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் பாடியில் மொத்தம் எவ்வளோ மசில்ஸ் இருக்குன்னா 600 மசில்ஸ் இருக்குது. எவ்வளோ மசில்ஸ் இருக்குது? 600 மசில்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அது அடுத்து வந்து போன் பற்றி கொடுத்துருக்காங்க. லாங்கஸ்ட் போன் இஸ் த தை போன் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தியா, இங்கே இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து இங்கே கிட்டத்தட்ட நம்மளுடைய முட்டி வரையும் நீஸ் வரையும் வருது. ஸோ இதை தான் வந்து தை போன். தை போன் தான் லாங்கஸ்ட் போன் ஆஃப் அவர் ஹியூமன் பாடின்னு சொல்கிறாங்க. அந்த போனுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது, அது என்னது? ஃபீமர் போன். ஃபீமர், வெரி குட். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் போன் வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட இயரில் இருக்குது. ஓகேவா? அது வந்து ஸ்டேப்ஸ் அப்படின்னு அது ஸ்டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெரி குட். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா இதுதான் வந்து நம்மளோட இயர். இந்த இயருக்கு உள்ளார பார்த்தோன்னா இங்கே டார்க் ப்ரௌன் கலரில் தெரியுதா? ஸோ அதுதான் ஸ்டேப்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் போனாக இருக்கும். எந்தளவுக்குனா நம்ம நெயில் கட் பண்ணி போட்டால் எந்தளவு இருக்கும், அந்தளவுக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் போனாக இருக்கும். ஓகேவா? அடுத்து லாங்கஸ்ட் மசில் எது? தை மசில் தான். எப்படி லாங்கஸ்ட் போன் தை போனோ அது மாதிரி லாங்கஸ்ட் மசிலும் தை மசில் தான். ஓகேவா? அப்புறமா நம்ம ஸ்மைல் பண்ணும்போது 17 மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, ஆனால் ஃப்ரௌனிங் பண்ணும்போது 43 மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஃப்ரௌனிங்னா என்னது? இப்படி சோகமாக இருக்குது, நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுருக்குது. ஸோ அப்போ ஸ்மைல் பண்ணால் என்னாகும்? வி கேன் சேவ் எனர்ஜி. ஓகே, சரி. ஸோ இப்போது நம்ம எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்படி வந்து அதை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரெயினை வந்து கேர் பண்ணிக்கிறதுனா நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் ஸ்லீப் ஃபார் 8 hours. ஏன்னா பிரெயின் எப்போவுமே கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஏதாவது மெமரியில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்குது. அதை ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும்? வி ஷுட் ஸ்லீப் ஃபார் 8 hours. வாட் அபவுட் ஹார்ட்? வி ஷுட் அவாய்ட் ஃபேட்டி ஃபுட். ஏன்னா இட் பம்ப்ஸ் த பிளட் ஆல் ஓவர் த பாடி இல்லையா? ஸோ ஃபேட்டி ஃபுட் சாப்பிடும்போது வந்து என்னாகும், அந்த ஃபேட் வந்து அந்த பிளட்டில் போய் டெபாசிட் ஆகி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அவாய்ட் ஃபேட்டி ஃபுட், அதாவது கொழுப்பு நிறைய இருக்க ஃபுட்டு. ஓகேவா? அதை தான் வந்து ஃபேட்டி ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதெல்லாம் ஃபேட்டி ஃபுட்ஸ்? ஃபேட்டி ஃபுட்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் வெஜிடேரியனில் நிறைய ஃபேட்ஸாக வந்து சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறமா டெய்ரி ப்ராடக்ட்ஸில் நிறைய ஃபேட்ஸ் இருக்குது. அதாவது சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, பட் எதையுமே வந்து ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும், ரொம்ப எக்ஸஸாக வந்து சாப்பிடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்டமக். ஸ்டமக்கில் வந்து என்னென்னா, ஈட் ஹெல்தி ஃபுட் ஆன் டைம். ஓகேவா? கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கரெக்டான டைமுக்கு வந்து உடம்புல வந்து அந்த ஜூஸ் வந்து செக்ரீட் ஆகும். ஓகேவா? அது செக்ரீட் ஆகும்போது ஃபுட்டே இல்லை, ஸ்டமக் காலியாக இருந்ததுன்னா என்னாகும்? ஸ்டமக் வந்து தப்பாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸ்டமக்கில் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ ஸ்டமக் என்ன பார்த்தோம், இட் கண்டெயின்ஸ் ஜூசஸ் டு செக்ரீட், இட் கண்டெயின்ஸ் ஜூசஸ் டு பிரேக் டவுன் த ஃபுட் அண்ட் இட் மேக்ஸ் இன் டு எனர்ஜின்னு பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? ஸோ கரெக்டான டைமில் சாப்பிட்டா தான் அந்த ஜூஸ் வந்து கரெக்டாக வேலை செய்யும். ஓகே. அப்போ கரெக்டான டைமில் சாப்பிடலை அப்படின்னா என்னாகும்? அப்போது ஸ்டமக் வந்து
கரெக்டாக ஃபங்க்ஷனும் ஆகாது. ஸோ அதனால் ஸ்டமக் அப்செட்டாக இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதனால் ஹெல்தி ஃபுட் ஆன் டைமில் சாப்பிட்றணும். ஓகேவா? கிட்னிக்கு என்ன பண்ணணும், வி ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். ஓகே, அடுத்து வந்து போன்ஸ். போன்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், மில்க், சீஸ் எக்ஸு இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும். மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா என்ன பண்ணணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ இப்போ வந்து எவால்வேஷன் டைம் வந்துருச்சு. க்வெஸ்சன் கேட்கலாமா? ஓகேவா? ஸோ விச் இஸ் அன் இன்டர்னல் ஆர்கன், நோஸ் ஆர் பிரெயின்? வெரி குட். ஸோ பிரெயின் தான் வந்து இன்டர்னல் ஆர்கன். வி கேன் சி த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, அடுத்து பேர் ஆஃப் ஸ்பாஞ்சி சாக் லைக் ஆர்கன் எது? லங்ஸ். வெரி குட், லங்ஸ் தான். அடுத்து ஜே ஷேப் பேக் எது? ஸ்டமக். வெரி குட், ஸ்டமக். அடுத்து ஃபில்டர்ஸ் எக்ஸஸ் வாட்டர் எது? கிட்னி. கிட்னிஸ். ஓகே, கமாண்டிங் சென்டர் எது? வெரி குட். விச் பம்ப்ஸ் பிளட் ஆல் ஓவர் த பாடி? ஓகே, ஸோ எல்லா க்வெஸ்சனும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து பிக் அவுட் த ஆட் ஒன், ஹார்ட், லெக்ஸ், பிரைன், கிட்னி, எது ஆட் ஒன்? ஹார்ட், பிரைன். ஸோ அது மட்டும் எக்ஸ்டர்னல் ஆர்கன், மற்றெல்லாம் இன்டர்னல் ஆர்கன். Eyes, ears, fingers, lungs. Lungs. So, lungs மட்டும் internal organ. Forebrain, midbrain, hindbrain, nerves. Nerves. Okay. So, in the nerves வந்து it's not part of the brain. Okay, வா? அடுத்து say, true or false? Head, hand, legs are internal organs. True or false? False. Okay. Heart is made up of muscles. True. Okay. Muscles are soft parts that cover our bones. True. Very good. Very good. அடுத்து choose the correct answer. Dash is the commanding center of our body. Brain. So brain is the commanding center of our body. Food is converted into energy in the stomach. Very good. Stomach. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. க்வெஸ்சன் ஆன்சரும் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ நேம் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். நமக்கு என்னென்ன இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் தெரியும், கிட்னி, பிரெயின், ஹார்ட், லங்ஸ். ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச இன்டர்னல் ஆர்கன்ஸ். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின்? கமாண்டிங் சென்டர். Very good. Commanding center of the body. Body. அதுதான் வந்து பிரெயினோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்து ஹவ் வில் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் கிட்னி? அவாய்ட் ஃபேட்டி ஃபுட். ஃபேட்டி ஃபுட். மோர் வாட்டர். வெரி குட். ஓகேவா? ஹார்ட்டுக்கு என்ன பண்ணணும், வி ஷுட் அவாய்ட் ஃபேட்டி ஃபுட். ஃபார் கிட்னி, drink more water. Okay, correct. அடுத்து விச் ஆர்கன் கண்ட்ரோல்ஸ் திங்கிங், ஸ்பீக்கிங், லேர்னிங்? விச் ஆர்கன்? பிரெயின். வெரி குட். ஓகேவா? பிரெயின் கண்ட்ரோல்ஸ் திங்கிங், ஸ்பீக்கிங், லேர்னிங். ஸோ அதோட த்ரீ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னது? Forebrain, midbrain, hindbrain. அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நமக்கு முடிஞ்சிடுச்சு, சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே, பாய்.